கண்டில்லாத கபோதி தர்மசாமி, தர்மசாமி பிச்சைக்கார பையன், செல்லார காசை போட்டுட்டு போறேன். இந்த காலத்துல குருடனா எல்லாருமே ஏமாத்துறாங்க. கண்ணில்லாத கபோதி தர்மசாமி. நீ குருடனா? ஐயோ பாவம், நீ என்ன குருடனப்பா, பிறவி குருடனும் இல்ல சாமி, சமீபத்துல தான் வந்துடுச்சு தர்மசாமி. ஓஹோ, இந்த எங்க சாமி போட்டுட்டேன் போ. கபோதிய மோசம் செஞ்சா கைலாசம் கிடைக்காது சாமி. அப்ப நல்லவங்களை மோசம் செய்தா கைலாசம் கிடைக்குமா? இங்க கண்ணை தர, நீ குருடனா இல்ல மால கண்ணனா பார்ப்போம். கண்டில்லாத கபோதி தர்மம் போடு சாமி. இவங்க சரியான வேஷம் தான் போட்டிருக்காங்க. ஏன், நீ மாத்திரம் அவங்கள விட குறைவா? என் வேஷம் எந்த மூலைங்க அவங்களுக்கு முன்னால? இந்த காலத்துல நிதி வசூலுக்கு இருக்கிற கௌரவம் பிச்சைக்கு இல்லாம போச்சுங்களே. அந்த காலத்துல கர்மம் துறைய வரிய வந்து தர்மம் செஞ்சாங்க. இப்ப அட்டை போற ஒட்டினாலும் பிச்சை போடுற தர்மாத்மா இல்லை. ஆமாப்பா ஆமா, காலம் மாறி போச்சு. ஆனா என்னை விட நீ எவ்வளவோ மேலும். நான் பிஏ படிச்சுட்டு அவங்க வேஷமும் போட முடியல, உன் வேஷமும் போட முடியல. படிக்கும்போது நானும் ஸ்போர்ட்ஸ் காலம் தான் பார்ப்பேன் மிஸ்டர். இப்பதான் வாண்டட் காலத்துல இறங்கிட்டேன். உங்களுக்கு உத்தியோகம் ஒண்ணு இல்லையா? இல்ல, அதான் தேடிட்டு இருக்க. எதுக்கும் படிச்சா மாத்திரம் போறாது சார், கொஞ்சம் அதுவும் இருக்கணும். எது? அதுதான் பகுத்தறிவு. அதுவும் அர்த்தம்தான். ஆமா, உனக்கு இதுல என்ன வரும்படி வரும்? அப்படி ஒண்ணும் பிரமாதம் இல்லைங்க. முதல்ல வியாபாரம் தானே, கஞ்சிக்கும் துணிக்கும் போக அஞ்சு பத்து மிஞ்சுங்க. ஆமா, நீங்க ஒரு வேலை செய்யக்கூடாது. என்ன? காசி ராமேஸ்வரம் போறேன்னோ இல்ல நேர கைலாசமே போறேன்னோ, கையில ஒரு உண்டியை ஏந்துனா காலமெல்லாம் பணத்துக்கு பஞ்சம் இல்லாம இருக்கலாமே. இரு, கிடைச்சிட்டு இல்ல சார். உத்தியோகம் அதுக்குள்ள உத்தியோகம் வர்றதும் போறதும் நடந்துருக்க. ரெண்டு பேரும் தம்பதிகளா இருக்கணுமா? நமக்கு பிரயாணம் இல்ல, நமக்கு யாரும் பண்ண கொடுக்க போறாங்க? அதுவும் பிஏ படிச்சவள. குட் ஈவினிங். குட் ஈவினிங். கண்ணு இல்லாத கபோதி தர்மம் தாயே. இந்த இடத்துல பைசா பேராது, உட்காருங்க. மன்னிச்சிருங்க, ஏதோ பயத்து பழப்புக்காக போய் சொன்னேன். ஆனா காரியம் கைகூடல, ஆசை வார்த்தை பேசி பேசி கடைசியில கையை வச்சுட்டான். அந்த அதிர்ச்சியில ஒரு டம்ளர் தண்ணியையும் மடக்குன்னு குடிச்சிட்டு வந்துட்டேன். அவன் ஒரு ராஸ்கல், நான் அவனே குடிக்க வச்சுட்டு வந்தேன். சபாஷ், சரியான வேலை செய்தீங்க. நீங்க பிஏ தானே? எந்த காலேஜா இருந்தேங்க? இத பாருங்க, இதுல ஒரு விளம்பரம் இருக்குது. எனக்கு உபயோகம் இல்லை, உங்களுக்காவது உபயோகப்படுமா பாருங்க. யாரோ பைத்தியம் போல்றது. வாத்தியார் அம்மாவுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி பார்த்தா வாத்தியாருக்கு மாத்திரம் என்ன சம்பந்தம்? அப்புறம் சொல்றேன், முதல்ல அந்த அம்மா பின்னாடி போய் அவங்க வீட்டை தெரிஞ்சுக்க போ. எனக்கு என்ன தெரியுங்க? நம்ம திட்டம் நிறைவேறட்டும், உன் பங்கு அவனை கொடுத்துடுறேன். முதல்ல போ. ரைட்டு. ஏதாவது
அப்போ அந்த பெஞ்சில் உட்காந்து பேசுவோமா? ப்ளீஸ் காலி இல்லாத தர்மம் சாமி போடா, ப்ளீஸ் மேரி, ப்ளீஸ் ப்ளீஸ் தர்மம், ப்ளீஸ் 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 ராஸ்கல் ப்ளீஸ். நல்லா சமயம் பார்த்தடா பிச்சை கேட்கறதுக்கு, கிடைக்கிற சான்ஸ் கொஞ்சம் இதுல வேற நீ இந்த மாதிரி சொல்லி மேரி இந்த பெஞ்சில் உட்காந்து பேசுவோமா? ப்ளீஸ் உட்கார வேண்டாம், பேச வேண்டாம். நீ ஒழுங்கா போகல, போலீஸ கூப்பிடுற, கூப்பிடு போலீஸ. போலீஸ வந்து என் தலை சீவிடுமோ? ஐ ஆம் டெஸ்பரேட், அதாவது நான் எழுக்கு துணிச்சவன். ஐ வோன்ட் லீவ் யூ, ஐ ஷால் ஹேவ் யூ. மேரி இந்த தகராறுலாம் எடுத்து என்ன மேரேஜ் பண்ணிக்க, அதாவது கல்யாணம் பண்ணிக்க ப்ளீஸ். காது இல்லாத வந்தாயே, போய் சொல்லு அந்த பக்கம். ப்ளீஸ் மேரி, ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேரி, ப்ளீஸ் தர்மம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் 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 ராஸ்கல் ப்ளீஸ் ப்ளீஸ் மேரி. ஆமா பரவாயில்ல, உட்காருங்க பாருங்க மிஸ்டர் பாலு. எஸ் யூ ஆர் எம்டி, நீங்களே நியாயம் சொல்லுங்க. ஜஸ்டிஸ் சிம்பிள் ஜஸ்டிஸ், இந்த மேரியை நான் மனதார லவ் பண்ணி, அதாவது கதலிச்சு இவருடைய படிப்புக்காகவும் குடும்பத்துக்காகவும் பணத்தை வாரி வாரி இறைச்சேன். நேத்து வரைக்கும் டில் எஸ்டர்டே என் மேல லவ் ஆயிருந்தவ, அதாவது காதலாயிருந்தவ. நான் இவனை காதலிச்சதும் இல்ல, காதலிக்க போறதும் இல்ல. கோ ராஸ்கல் திருட்டு பையன். ஆமா நான் திருடன்டா. யாருக்காக திருடன? உனக்காக, உன்னுடைய லவ்வுக்காக, அதாவது உன்னுடைய காதலுக்காக திருடி யார்கிட்ட கொடுத்தேன்? உங்ககிட்ட தானே கொடுத்தேன். மிஸ்டர் எம்டி நீங்களே நியாயம் சொல்லுங்க. ஜஸ்டிஸ் சிம்பிள் ஜஸ்டிஸ், என்னுடைய பணத்தை திருப்பி கொடுப்பாங்களோ அல்லது எதை கல்யாணம் பண்ணிப்பாங்களோ கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ். நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, முடியாது, முடியாது சொல்லுங்க. ரெண்டு மாசம் டைம் கொடுத்து அவன் பணத்தை விட்டதே. நோ நோ நோ, இதெல்லாம் சுத்த அம்பக்கு மிஸ்டர் பாலு. இத்தனை நாளா ஏமாத்திட்டு வந்தவங்க இந்த ரெண்டு மாசத்துல எப்படி கொடுக்க முடியும்? இருந்தாலும் எனக்கு பணமே வேண்டியதுல, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க ப்ளீஸ். காலில்லாதவருடைய தர்மம் சாமி. எப்ப அல்பாயிசு இங்கேயுமா வந்துட்டேன், போய் தொடடா மிஸ்டர் பாலு ப்ளீஸ். தர்மம் ப்ளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ். தர்மம் ப்ளீஸ் 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 பாருங்க இந்த ரெண்டு மாசமும் பொறுத்து தான் பாருங்களேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. போகட்டும், நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்க நல்லா இருக்கு. மத்தியஸ்த எப்படி பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும்? அதான் சொல்றாங்களே இந்த ரெண்டு மாசம் பொறுத்துதான் பாருங்களேன், அப்படியும் குடுக்கலன்னு அவங்க இருக்கவே இருக்காங்க. ஆல் ரைட் ஜென்டில்மேன், நீங்க சொல்றதுனால பொறுத்து போறேன். டாடா. மிஸ்டர் ஓசி ஐ அம் சாரி. காலில்லாதலண்டி தர்மஞ்சாமி. ஏண்டா இடியட் ஸ்டூபிட் ஃபூல் ஸ்கவுண்டர், இருந்தத நான் தவறு செய்துட்டேன். அட ஏன் சாமி திட்டுறீங்க? இருந்தா போடுங்க, இல்லனா நேரா போங்க. ஓ மை காட், என்னையே ஏமாத்திட்டானே. அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400. இந்த ரெண்டு மாசத்துல எப்படி கொடுக்க போறீங்க? அதான் புரியல, கொடுக்காம போனா மரியாதையே கெட்டிடும் போல இருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதன்படி நடந்தா ரெண்டு மாசத்துல உங்க கடனும் தீரும், எனக்கும் உத்தியோகம் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வேலை செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. எந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இல்லைங்களா? ஆமா. இப்போ ரொம்ப கஷ்ட நிலைமையில இருக்கிறேன், ஏதாவது வேலை கிடைக்கலன்னா காலம் தள்ளவே முடியாது. நீங்களும் அப்படித்தானே? என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்ல இல்ல மன்னிக்கணும், பயத்து பொழப்புக்காக அப்படி சொல்றேன். இந்த உத்தியோகத்துக்காக நாம ரெண்டு பேரும் ஒரு நாடகம் ஆடினா. நாடகமா? ஆமா, மேடையில போடுற வேஷம் மாதிரி இந்த உத்தியோகத்துக்காக நாம. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன், ஆனா நீங்க மாத்திரம் கொஞ்சம் அவசரப்படாம ஆலோசனை பண்ணி பதில் சொல்லணும். இந்த உத்தியோகத்துக்காக, இந்த உத்தியோகத்துக்காக நாம ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் போல மனுஷன். பெண்கள் விஷயம் உனக்கு தெரியாது, நான் அதை பத்தி பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். அவங்க முடியும்னா படியாது, படியும்னா முடியாது. ரொம்ப நல்லா இருக்கேன்.